ஹாய் நான் யார் காசிம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேங்க பாயில் இப்படி உறங்கினால் இவ்வளவு நன்மையா இது மட்டும் தெரிஞ்சால் இனி மெத்தென்று இருந்தாலும் பெட்டில் படுக்கவே மாட்டிங்க பாயில் தூங்கினால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பாயில் தூங்கினாலும் கோடி நன்மை தான் பாய் போட்டு படுத்தால் நோய் விட்டு போகும் என்னும் பழமொழிக்கேற்ப அப்படி என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அறுபது வயதிற்கு மேல் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதில்லை மல்லாக்கப்படுத்து கையையும் காலையும் விலாசமாக நீட்டி சௌகரியமாக படுக்கும் பொழுது உடல் முழுவதும் இரத்த அழுத்தமானது இரத்தம் சீராக பாய்ந்து உடலை சோர்வடையாமல் செய்கின்றது பாயின் படுக்கை என்பது உடலுக்கு மிகவும் நல்லதாகவே இருக்கின்றது அந்தளவு ஒரு நன்மையும் தருகின்றது கருவுற்ற தாய்மார்கள் பாயில் உறங்கும் பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் இடுப்பு வலி முதுகு வலி பாயில் உறங்குவதால் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லது குழந்தை பிறந்த பிறகு பாயில் உறங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதனால் சிசுவிற்கு கழுத்தில் ஏற்படும் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும் பச்சிலம் குழந்தைக்கு பாய்தான் சிறந்த படிக்கையாக அமைய முடியும் இதனால் குழந்தையின் முதுகெலும்பு சீராகி குழந்தை வேகமாக வளர உதவும் சிசுவின் நலனுக்காகவும் தாயின் நலனுக்காகவும் மெத்தையை தவிர்த்து பாயையே பயன்படுத்துவது நல்லது இளம் வயதிலேயே ஒரு சிலருக்கு கூண் விழுவதை பார்த்து இருப்போம் இந்த பிரச்சனைகள் தீர அவர்கள் தொடர்ந்து பாயில் உறங்கி வர பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பொதுவாக ஸ்கூலில் வந்து மாணவர்கள் மாணவிகள்லாம் ஒரு சைஸாக இப்படி குடிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ வீட்டுக்கு வந்தாலும் செல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே மெத்த சோபா சோஃபா மேலேயே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கூண் முதுகு வந்து விழுவதற்கு வந்து மிகவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இதே நம்ம பாயில் படுக்கிறதுனால ஒரே காலை நீட்டிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு மல்லாக்க படுத்துண்டா உடல் வந்து ஒரே சீராக இருக்கும் என்பது தான் இதனுடைய பொருளுங்க இளம் வயதிலேயே ஒரு சிலருக்கு கூண் விழுவதை பார்த்துருப்போம் இந்த பிரச்சனைகள் தீர அவர்கள் வந்து தொடர்ந்து பாயிலேயே படுத்து உறங்கினா நல்ல பலனும் கிடைக்கும் நீங்கள் வாங்கும் பாய் வந்து மூணு ஆண்டுகள் வரை அதன் தன்மையில் மாறாமல் இருக்கும் அதன் பிறகு பாயின் தரமும் குறைந்துவிடும் மூணு வருஷத்துக்கு பிறகு இதனால் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக வாங்குவதும் நல்லது இந்த பாயில் படுக்கிறதோடைய சிறப்பை பற்றி முன்னோர்கள் நமக்கு முன் இருந்தவர்கள் வந்து நல்லாவே அறிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க அதனுடைய பயனையும் அடைஞ்சிருப்பாங்க இப்போ இரும்பு கட்டுல்னு சொல்கிறாங்க மரக்கட்டில்னு சொல்கிறாங்க பெட்டுன்னு சொல்கிறாங்க போன்றவற்றை பயன்படுத்துகிறத விட பாயில் படுத்து உறங்குவது பாயை பயன்படுத்தினா அது மிகவும் நல்ல பயனாக இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமும் தரும் நம் முன் இருந்தவர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வந்து வாழ்ந்து சென்றிருக்காங்க என்பதை அனைவரும் அறிஞ்சது இப்போ உள்ளவங்க எப்படி இருக்காங்க என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் எனவே நம்ம வந்து பாயை வந்து பயன்படுத்தி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லாமல்ல இறைவன் உதவி செய்யட்டும் இதில் என்னென்ன பாயை பயன்படுத்தலாம் கோரைப்பாயின்னு சொல்கிறாங்க ஈச்சம் பாய் தாளம் தாளம்பு சொல்கிறாங்க நாளல் கோரைப்பாயின்னு சொல்கிறாங்க பாய் மூங்கில் பாய் இதை வந்து பல வகையாக வந்து பிரிக்கிறாங்க இதில் கோரைப்பாய் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பயன்படுத்துவோம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் உடல் நலல அக்கறை கொண்டவர்களாக இருப்போம் நாமும் வருங்காலங்களில் பாயில் படுத்து உறங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்